ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன் டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்கில் நம்ம இந்திய அணியானது இப்போ முன்னிலையிலே இருக்காங்க. நம்ம 5வது ஒன் டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு ரோஹித் சர்மா வந்து போர்ட் எலிசபெத்தில் வந்து சதம் அடித்து அதிரடியாக அசத்தியிருக்காங்க. நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஒன் டே மேட்ச்லலாம் வந்து சரிவர விளையாடலை. இதனால் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கோபத்திலையும் ரொம்ப வருத்தத்திலையும் வந்து இருந்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவங்களை சந்தோஷப்படுத்துகிற விதமாக வந்து தன்னோட ஆட்டத்திறனை வந்து 5வது ஒன் டே மேட்ச்சில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு 5வது ஒன் டே மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த அவார்டை நம்ம ரோஹித் சர்மா வந்து தன்னோட மனைவி ரித்திகாவுக்கு காதலர் தின பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போர்ட் எலிசபெத்தில் வந்து நம்ம இந்திய அணியானது இது வரைக்கும் 5 முறை விளையாண்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம இந்திய அணியானது வின் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த 5வது ஒன் டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது போர்ட் எலிசபெத் மைதானத்தில் நம்ம இந்திய அணியானது அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால் நம்ம இந்திய அணி ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.